ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போலாமா? இப்போ ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல எது ஒர்த்தான மேட்ச் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே தலைவனை பச்சை பச்சையா திட்டி கிரவுண்டை விட்டு வெளியே போக சொல்ல, ஏன்னா இதுவரைக்கும் நம்ம தலைவன் அவன் பவரை காட்டினதே இல்ல. அதே நேரத்துல இல்லாத சித்து வேலை பண்ணிதான் ஃபைனல்ஸ்க்கே வருவான். இதனால அங்க இருக்கிற யாருக்கும் நம்ம தலைவனை பிடிக்கல. ஏன் லோங் மலையை சேர்ந்தவங்களுக்கு கூட நம்ம சூழலை பிடிக்கல. அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம வெள்ள அங்கிளை பார்த்து, மாஷில் அங்கிள், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா இந்த ஃப்ராடு பையன் மட்டும் வின் பண்ண விட்டுறாதீங்க. அவன்லாம் நம்ம இடத்தோட தலைவனா மாறினா நமக்கு ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம வெள்ளமாமா கவலைப்படாத, நான் அவன் கதைய முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர நடை போட்டு கிரவுண்டுக்குள்ள போக, ஆனா நம்ம தலைவன் குத்த வச்சு உட்காந்து ஏதோ மாமன்ன மாதிரி போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது, அதாவது மேட்சுக்கு முந்தைய நாள காட்டுறாங்க. சுலன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது இந்த மேட்ச வின் பண்ற அப்படின்னு அவர் ரொம்ப கேரிங்கா பேச, அதை பார்த்த நம்ம தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம பாப்பா எப்பவுமே இப்படி பேச மாட்டா. அதனால நம்ம தலைவன் பாப்பா கிட்ட கேட்டுறான், பாப்பா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், ஆனா நீ எப்பவுமே இந்த மாதிரி கேரிங்கா பேச மாட்டியே அப்படின்னு நம்ம தலைவன் கேக்க, அதுக்கு பாப்பா சொல்றா, எனக்கு இனிமே என்ன பண்ணணும்னே தெரியல, ஏன் எங்க போறதுன்னு கூட தெரியல, ஆனா எப்படியாவது என்னை பத்தின உண்மைய நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க வந்த எல்லாருக்குமே அவங்க யாருன்னு தெரியும், எங்க போகணும்னு கூட தெரியும், ஆனா எனக்கு நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், இங்க என்ன பண்றேன், ஏன் எனக்கு என்ன பத்தின உண்மை கூட எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்கள பாக்கணும், அவங்க கிட்ட பேசணும், ஏன் என்னோட வீட்டுக்கு போகணும், ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. சரி, நான் உனக்கு கத்துக் கொடுத்த ஃபார்மிங் நுட்பம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா என்னாலதான் அதை சரியா பண்ண முடியலையே. இல்ல, நீ மறுபடியும் ஒரு முறை பண்ணிப்பாரு. சரி, ட்ரை பண்றேன். உடனே தலைவன் ஃபார்மிங் நுட்பத்துக்குள்ள போக, பாப்பா இது வேலை செய்யல, பேசாம மறுபடியும் ட்ரை பண்ணு. அப்ப சடனா தலைவன் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ள போயிடுறான். அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் டைமென்ஷன் சொல்லுவாங்க. அங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களை நம்மளால பார்த்து பேச முடியும், அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த டைமென்ஷனுக்குள்ள நம்ம தலைவன் அவன் தாத்தாவை பார்க்க, நான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது சூலன், இதுதான் என்னோட வீடு, என்னோட பயணம் கூட இங்கதான் ஆரம்பிச்சது. தாத்தா உண்மையிலேயே நீங்க தானா? உடனே அவரு கிட்ட வந்து தலைவனை தொட்டு பார்த்து, சூலா நீ வளர்ந்துட்டடா, என்ன இப்ப ஒட்டர குச்சி மாதிரி இருக்க, நீ நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டல, என்ன மன்னிச்சிரு, எல்லாமே என் தப்பு தான், ஏன்னா நீ என்னோட பேரனா இருந்ததாலதான் இந்த உலகத்துக்குள்ள வந்த, அதுக்காக நீ என்ன வெறுக்கலாம். தாத்தா நான் உங்களை வெறுத்தது இல்ல, ஆனா நீங்க என்னை விட்டு போனதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இப்ப சின்ன பையன் இல்ல, பெரியவனா மாறிட்டேன்னு இப்ப புரியுது, ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்நாள் முழுக்க மறைஞ்சி வாழ்ந்த, ஏன் உன்னையும் என்ன மாதிரி வாழ சொன்ன, ஆனா இனிமே நீ மறைஞ்சி வாழ வேணாம், தைரியமா பிரச்சனைய ஃபேஸ் பண்ணு, உன்னை நோக்கி வர தோட்டாக்களை உன்னோட ஆயுதமா மாத்து, உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கைய வாழு, உனக்கான பாதைய நீயே உருவாக்கு, இனிமே நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனா எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும், இந்த டோர்னமெண்ட்ல நீ வின் பண்ணணும், நான் பண்ண தப்ப நீ சரி பண்ணணும், எங்களை விட நீ ஒரு பவர்ஃபுல்லான சாசரசா மாறணும், இதுதான் என்னோட ஆசை. இப்ப தலைவன் அந்த டைமென்ஷன் விட்டு ரியல் வேர்ல்டுக்குள்ள வர, பரவாயில்லையே இந்த முறை உங்ககிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கு, பாப்பா இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணணும், கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன். இப்ப பிரசன்ட் டேல வெள்ளமாமா கிரவுண்டுக்குள்ள வர, அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே தலைவனோட மூஞ்ச உடைக்க சொல்லி கத்த, சூலா இப்ப நீயும் நானும் மட்டும்தான், இன்னைக்கு நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும், சோ உன்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் எனக்கு காட்டு. அப்ப ரெண்டு பேருமே அவங்களோட தங்க சக்திய வர வைக்க, உடனே தலைவன் வேகமா ஓடி வந்து அவனை குத்த, ஆனா லிங்கி வந்து டேக்கிள் பண்ணி ஒரு ஸ்டெப் பின்னாடி போக, ஆனா தலைவனும் வேகமா அவனை நோக்கி வர, அப்ப லிங்கியும் அவனோட சக்தியை விட்டு தலைவனை தூக்கி வீச, அதுக்கப்புறம் ஓடி வந்து அவனோட தங்க சக்திய ஏவி விட, ஆனா தலைவன் அதை பிளாக் பண்ணிடுறான். பரவாயில்லையே சூலா, நீ முன்ன மாதிரி இல்ல, இன்னும் ரெண்டு மாசம் போனா நீ என்னையே மிஞ்சிருவ, ஆனா இன்னைக்கு உன்னால என்ன வின் பண்ண முடியாது. அப்ப தலைவன் அவனோட நக்கல் டஸ்டரால லிங்கியோட தங்க சக்தியை உடைக்க, அதுக்கப்புறம் ஓடி வந்து அவன் அடிக்க, ஆனா லிங்கி அவனை ஈஸியா டேக்கிள் பண்ணி சூலனோட கையை பிடிச்சி சொல்லட்டி அடிக்க, போதும் சூலா நாம இந்த சின்ன ட்ரிக் எல்லாம் பயன்படுத்தி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், உன்னோட யாங் மின்னலை என் மேல பயன்படுத்து, நான் என்னோட இன் மின்னலை யூஸ் பண்றேன். உடனே அவன் நம்ம தலைவன் மேல மின்னலை ஏவி விட, உடனே தலைவனும் பதில் தாக்குதல் பண்ண, ரெண்டு சக்தியும் நேருக்கு நேரா மோதி அந்த இடத்தையே சுக்கு நூறா உடைக்க, உன்னோட மின்னல் சக்தி போன தடவை விட பவர்ஃபுல்லா இருக்கு, இப்பதான் புரியுது கிராண்ட் மாஸ்டர் எதுக்கு உன்னை இவ்வளவு நம்பினார்னு, உன்னோட யாங் மின்னல் அற்புதமா இருக்கு, எனக்கு உன்னை பார்த்தா இப்ப பொறாம வருது. அப்ப லிங்கி வந்து அவனோட பவரை ஸ்டாப் பண்ண, அப்ப தலைவனோட மின்னல் பட்டு அவன் பறந்து போய்வில. மின்னல் நுட்பத்தை அஞ்சு வகையா பிரிக்கலாம், அதை நாங்க பஞ்ச இடின்னு சொல்லுவோம், ஆனா உண்மையிலே அது பஞ்சபூதங்களை குறிக்குது, ஒரு தூய்மையான யாங்கு
நாம நெருப்புன்னு சொல்லுவோம். இது இதயத்தோட மையத்துல இருக்கு, அத மெட்டல்னு சொல்வோம். நம்ம லங்ஸோட தவழ்ந்து போகும், அதுவே சுத்தமான இன்னுக்கு நீரோட சக்தி இருக்கும், அத நம்ம உட்னு சொல்லுவோம். இது நம்ம லிவர் வழியா பரவும். இந்த அஞ்சு பஞ்சபூதமும் ஒன்னு சேரும் போது பஞ்சமி மின்னல் தூண்டப்படும். நண்பா, லிங்கு இன்மின்னல்ல மாஸ்டர் ஆயிட்டானா, அவன் எப்பவுமே உள்ளங்கை மின்னல் நுட்பத்தை தான் யூஸ் பண்றான். அதை விட்டா அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா உள்ளங்கை நுட்பம் யாங் சக்திக்கு சொந்தமானது. அதனாலதான் லிங்கியோட மின்னல் சக்தி பலவீனமா இருக்கு. ஏன், அவனோட மனசு நீர் மாதிரி சுத்தமானதா இருந்தாலும் ஆனா அவனுக்குள்ள இருக்கிற நீர் ஒரு சாக்கடை மாதிரி. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவனால இன் சக்திய முழுமையா பயன்படுத்த முடியும். அப்ப அந்த இடம் முழுக்க கருப்பு நீர் வர என்ன எலவுடா இது, பார்த்தா நம்ம லிங்கி உடம்புல இருந்து பிளாக் வாட்டர் வருது, என்னப்பா அது, அது உண்மையிலே லைட்னிங் பவர் தானா, ரொம்ப மோசமா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. லிங்கு, நீ பண்ண தப்பாலதான் நீ இப்ப இப்படி மாறி இருக்கு, அதை நீ ஏத்துக்கணும். அப்ப லிங்கு தலைவனை போட்டு சமையல் அடிக்க அப்ப அந்த வாட்டர் ஒரு வனம் மாறி மாறி அவனுக்குள்ள போக, என்ன இது பாப்பா, எங்க போற, இப்ப நாம எதுவும் பண்ண முடியாது, இப்ப சூழல் தான் அவனுக்காக போராடணும். அதே நேரத்துல லிங்கு அந்த நீருக்குள்ள புகுந்து தலைவனை நசுக்க வர அப்ப தலைவன் அவனோட மின்னல் பவரை பயன்படுத்தி அதை விரட்டி அடிக்க, சூழன் இதுதான் அசுத்த நீரோட இன் சக்தி, இதை வச்சு என்னால உன்னோட எலும்பை நசுக்கி இதயத்தை உருக்க முடியும், இதை நீ உடைக்கணும்னா நீ என்னை விட பவர்ஃபுல்லா இருக்கணும், இல்ல உன்னோட யாங் சக்திய நீ முழுசா உணரணும், இல்லனா நீ இறந்துருவ. எனக்கு இப்பதான் புரியுது நீ எவ்வளவு பவர்ஃபுல்லானவனு, ஆனா நான் நினைச்சது இல்ல இங்க வந்து சண்டை போட்டு ஃபைனல்ஸ்க்கு வருவனு, அதுவும் உன் கூட மறுபடியும் சண்டை போடுவனு. நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன், பிகேவும் பவர்ஃபுல்லானவன், ஏன் வாங்கி கூட அப்படிதான். அது மட்டும் இல்ல, இங்க சண்டை போட்ட எல்லாருமே அவங்க பெஸ்ட காட்டினாங்க, தோல்வியை விட்டு கொடுக்காம சண்டை போட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஆனா ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா, நீ உன்னோட எதிரியை வெல்லணும்னா அந்த எதிரி நீயா இருக்கணும், ஏன்னா உன்னை நீ வென்றாதான் உன்னால இந்த உலகத்தையே வெல்ல முடியும். இப்ப நான் பாக்குறது உன்னை இல்ல என்ன. சூழன், இன்னைக்கு நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, நான் இதை எதிர்பார்க்கல. சரி, உன்னோட சக்தியை காட்டு. மாஸ்டர் லிங்கு, இந்த அட்டாக்க நான் இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்ல, ஏன்னா இதை உருவாக்குனதே நான் தான். சோ இது 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் என்னோட பவரை நான் இழந்துருவேன், உன்னை வெல்ல அந்த 5 நிமிஷமே எனக்கு போதும். அப்படின்னா என் சக்தியை பாரு. உடனே தலைவர் அவனோட மின்னல அவனோட இதயத்துக்குள்ள செலுத்தி புயல் மாதிரி வேகமா வந்து அவனை போட்டு பொளந்து கட்டுறான். சும்மா மாசா அவனை போட்டு பொல பொலன்னு பொழந்து தூக்கி வீசுறான். உடனே லிங்கு வந்து அவனோட சக்தியால மறுபடியும் சூழனை கட்டி போட, பட் தலைவனால அதை விட்டு வெளியே வர முடியல. அப்ப அவனோட தாத்தா வராரு. சூலா, நான் குரங்கு ராஜா பத்தின கதை சொன்னேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு தாத்தா. அப்படின்னா என் கேள்விக்கு பதில் சொல்லு, நம்ம பூமியோட சக்தி என்ன? அது இதையும் கரெக்டா சொன்ன. அப்போ ஒரு குரங்கு இருந்தது, அது ரொம்ப குறும்புத்தனமானது, அதோட குறும்புத்தனத்தாலே அது ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனா அது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதோ அந்த அளவுக்கு அதோட இதயம் ஸ்ட்ராங் ஆச்சு. சோனி அவன் கூட சண்டை போடணும்னா அந்த குரங்கு ராஜா மாதிரி நீ யோசிக்கணும், ஏன்னா குரங்கு ராஜாவோட எதிரி ஒரு பன்றி கடவுள். அந்த பன்றி கடவுள் அதோட இன்னாற்றல தண்ணீரா பயன்படுத்தி எதிரிய தாக்கும். ஆனா அந்த பன்றியால ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா குரங்கு ராஜா அப்படி இல்ல. சோ நீ குரங்கு ராஜாவா இல்ல அவனை மாதிரி பன்றி ராஜாவா மாற புரியா? அப்ப தலைவாத பிரேக் பண்ணி மாசா வெளியே வர, இவன் முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டான், ஏன் சிரிக்கிற, நான் இது வரைக்கும் ஒரு முட்டாளா இருந்தேன், ஏன்னா என்னோட ஆதிசக்தி தூய்மையானது இல்ல, அதனாலதான் யாங் சக்திய என்னால வளர்த்துக்க முடியல. ஆனா அப்பதான் நீ யாங் மின்னல பயன்படுத்தினத நான் பார்த்தேன், அதை பார்த்ததும் நான் பொறாமப்பட்டேன், ஏன் உன்னை வெறுக்க கூட செஞ்சேன். ஆனா இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவர் பேசுறத பார்த்தா நம்ம கேள்விப்பட்ட வதந்தி உண்மைதானா? அப்ப இவரு வெர்ஜின் இல்லையா? வாழ்க்கை ஒரு வட்டம் மாறி, இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். நமக்கு எந்த சக்தி இருக்குன்னு முக்கியம் இல்ல, நாம அதை எப்படி பயன்படுத்தணும் தான் முக்கியம். நான் அதை ஒத்துக்கிறேன். உடனே ரெண்டு பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ண, ஓ மை காட், அப்ப இதுதான் சூழனோட பவரா? உண்மையிலே இது நம்ம சூழனா? உங்க எல்லாரோட பார்வையில சூழன் ஒரு கோல தந்திரமானவன், ஒரு முட்டாள். ஆனா அது அவனே உருவாக்குன ஒரு நுட்பம், அது ஒரு குரங்குத்தனமான செயலன்னு கூட சொல்லலாம். ஆனா அவன் நினைச்சான் நாம சூழனை அப்போத்தியஸோட வாரிசா பாக்குறோம், ஆனா அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை தான் நாம பாக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். வாழ்க்கையில இன்பம் துன்பம் வரும், அதை நாம எப்படி கடக்குறோம் தான் முக்கியம். கஷ்டம் வருதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா கடவுள் வந்து நமக்கு பதிலா நம்மளோட வேலையை பார்க்க மாட்டாரு. கடவுளை நம்பலாம், ஆனா அதே நேரத்துல நம்மளையும்
நாம நம்பணும். சூழன் அவனை நம்பின மாதிரி, அதனாலதான் எங்க கண்ணு அவன் மேல விழுந்தது. ஆனா சூழன் இங்க வர நினைக்கல, ஆனா காலம் அவனை வர வச்சது. அதே காலம் தான் அவனை என்டிட்டிலையும் சேர வச்சது. இப்ப நாம பாக்குற சூழன் 12 வருஷமா தன்னோட சக்தியை விட்டு கொடுத்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவன். ஆனா இப்ப அந்த 12 வருஷத்தோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிற சூழனை நீ பாக்குற. நீ அத பாத்தியா? ஆமா பாத்தேன். அப்பனா நம்ம ரெண்டு பேரோட சக்தி எதிரானதா? இந்த மேட்சோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். சோ நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட சிறந்த மூவை பயன்படுத்துவோம். யார் இந்த மூவ்ல கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா இருப்பாங்க. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். உன்னோட மூவை எனக்கு காட்டு. இந்த மூவோட பேரு ஒயிட் வாம்பே. உடனே மின்னல் புழுவை லிங்கியம் மேல ஏவி விட, இவன் எப்படி மின்னல கண்ட்ரோல் பண்றான்? இவனோட கடைசி நுட்பம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. உடனே லிங்கி அவனோட பவரை யூஸ் பண்ணி சுத்து சுத்து சுத்தி சூழனோட பவரை சூழன் மலையை விட, பாத்தியா உன் சக்தி உன்னையே தாக்க வருது. அப்ப தலைவன் சிரிக்க, ஏன் சிரிக்கிற? அப்ப அந்த சக்தி லிங்கியை தாக்க, நீ சொன்னது உண்மைதான், என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் எதிர்பார்த்ததை விட உன்னோட பவர் செம்மையா இருக்கு. இருந்தாலும் என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன்ன மாதிரிதான், நீ சொன்னது உண்மைதான். உன்னோட எதிரி யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்றேன்னு? என்னோட எதிரி நான் தான். என்ன நான் வின் பண்ணாதான் என்னால உலகத்தை வெல்ல முடியும். உடனே லிங்கு அவனோட சக்தியை சூழன் மேல யூஸ் பண்ண, அப்ப சூழன் அதை தடுக்க பார்க்க, ஆனா அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணதால அவனால இதுக்கு மேல பவரை யூஸ் பண்ண முடியல. அவ்வளவுதான், சூழன் தோத்துட்டான். என்ன நடந்தது? அவன் தோத்துட்டானா? நான் அவன் வின் பண்ணுவானுன்னு நினைச்சேன். இந்த போட்டியோட வின்னர் சாங் சூழன். என்னாச்சு, ஏன் உன்னால எழுந்த முடியல? என் மேல 100 நிக்கிற மாதிரி இருக்கு. நண்பா லிங்குக்கு என்னாச்சு சொல்றியா? நம்ம லிங்கு மேல வதைப்படும் சாபத்தை யாரோ பயன்படுத்தின மாதிரி தெரியுது. வதைப்படும் சாபமா? அதை யாரு பண்ண போறாங்க? அவன் சக்தியை இழந்துட்டான், அதான் தோத்துட்டான். சரி எனக்கு இதை மட்டும் சொல்லு, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் உன்னோட செல்ல சிட, இன்னொருத்தன் உன்னோட நண்பனோட பேரை, இவங்க ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட? ரொம்ப கடினமான கேள்வி இது. சூழன் ஹீவாயோட பேர, ஹீவாய் ரொம்ப கஷ்டப்பட்டான். சோ என்னோட சாய்ஸ் சூழன் தான். இப்ப லிங்கு கண்முழிக்க, மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க. லிங்கு தப்பு உண்மையில இல்ல. இன்னைக்கு நீ சாப்பிட்ட கஞ்சில நான் வதைக்கும் பவுடரை பயன்படுத்தின. இதை யாராவது சாப்பிட்டா அது கடவுளா இருந்தா கூட அவங்களோட சக்தியை அவங்க இழந்துருவாங்க. அதுவும் அவங்க ஃபுல் சக்தியை பயன்படுத்துற நேரத்துல. சோ நீ தோத்தது நான் பண்ண வேலையாலதான். ஓ அப்படியா, என்ன அவ்வளவுதானா? இந்த நேரத்துல நீ என்ன சொல்லணும்? ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணீங்கன்னு கேப்பேன்னு பார்த்தா அவ்வளவுதானு கேக்குற? லிங்கு நீ எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிற. வாழ்க்கையை எப்பவுமே ஈஸியா எடுத்துக்க கூடாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம்.